வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடி வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சமையலர் சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு ஒரு சூப்பரான அப்டேட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பித்தா அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும், இதுக்குன்னு சர்டிஃபிகேட்லாம் என்ன கேட்குறாங்க, தூரச்சான்றிதழ் அப்படின்னா என்ன, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு இது ஒன்று தெரியாமே இருப்பாங்க. அதாவது தூரச்சான்றிதழ்லாம் எதுக்கு கேட்குறாங்க, அது நம்ம கேட்காமே இருக்கலாமே, அப்படிலாம் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குற கேள்வி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, டக்குன்னு வந்து அதுக்கான அப்டேட் கொடுங்க, மினிமம் மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 எதிர்பார்க்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் சேலரி. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அதுதான் கேட்டிருக்காங்க, எப்போ இந்த வேலைவாய்ப்பு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு போட போகிறாங்க அப்படிங்கிற மாரி. அதுக்குன்னு ப்ரொசீஜர் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக அப்டேட் வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலுக்கு கட்டாயமாக புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு சமையலர் சமையல் உதவியாளர் பொறுப்பாளர் அப்படின்னு மூணு விதமான கேட்டகரியில் வராங்க. இந்த மூணு விதமான கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையலர் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேலை. சமையல் உதவியாளர் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான உதவியும், காய்கறி நறி கொடுக்கறதுலேருந்து எல்லா விதமான உதவியும் செய்கிறது சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பொறுப்பாளர், அதாவது இந்த சிலிண்ட்ரு இந்த டெய்லி காய்கறிங்க அரிசி பருப்பு முட்டை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கிடுறதுக்கோசரமே இதுமாரி ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மூணு விதமான வேலைவாய்ப்பும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. 8th, 10th, 12th இந்த குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்களை இப்போ நியமனம் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டி விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. விண்ணப்பிச்சு வச்சிங்கன்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்புலையாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் இன்னும் விண்ணப்பிக்கலை பதிவு பண்ணலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணிக்கோங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் இனிமேல் ஆட்கள் நியமனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலும் நமக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சேலரி டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதோடைய அப்டேட் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எப்படி என்ன எல்லா விதமான அப்டேட்டுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. யாரே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் அப்டேட் கொடுத்து கிடைக்கிது, நாங்கள் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாரி ஒரு சில நண்பர்கள்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி வருது அப்படின்னா நாங்கள் உடனே வந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் லிங்க் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எப்படி என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தகவல் சொன்னீங்க சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, முடிஞ்ச வரைக்கும்லாம் நீங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூரச்சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் தூரங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கிட்டு போடணும். அந்த கணக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து கால்குலேஷன் போட்டுக்க முடியாது. விஜயோ ஆஃபீஸில் போய் எங்களுக்கு தூரச்சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூரச்சான்றிதழ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூரச்சான்றிதழ் வந்து அவங்ககிட்டயே வந்து வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும்.
ஒரிஜினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறீங்கல்ல அன்னைக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக அங்கே எடுத்துகிட்டு போகிறதா வரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் அப்டேட்டு. எப்போ வேணாலும் இதுக்கு நான் அப்டேட் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அது இப்படியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு 100 லைக் இந்த வீடியோக்கு வந்தது அப்படின்னா நான் கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் சேகரித்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். நம்ம கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.